ஐடியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம 2024ல ரீநீட்ல கேட்ட ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் ரியாக்ஷன் தான் இதை கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, த மேஜர் ப்ராடக்ட் சி இன் தி பிலோ மென்ஷன் ரியாக்ஷன் கேட்கறாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்க, ஏன்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்க, பி ப்ராடக்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் எகைன் ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்றாங்க, சி ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, இங்க பாருங்க, இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மூணு விஷயம் தெரியணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செயிட்ஸ் ஆஃப் ரூல், அதாவது பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்கோனிக் ஆஃப் ரூல்னா என்னன்னு தெரியணும். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சா போதும், நீங்க வந்து டைரக்டா இந்த கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா அழகா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பாருங்க, ஆல்ககாலை கே வச்சு யூஸ் பண்றாங்க. ஒரு பேஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ககால வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரேஜெண்டா யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும் அங்க என்ன ரியாக்ஷன் நடக்கும், எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பீட்டா எலிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ பீட்டா எலிமினேஷன் நடக்கும்போது வாட் வில் பி த ப்ராடக்ட், புரோப்பீன் தான் உங்களோட ப்ராடக்ட். சரி, அடுத்து பாருங்க, ஹெச்பிஆர் யூஸ் பண்றோம். ஹெச்பிஆர் யூஸ் பண்ணும்போது இங்க ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கு. ஸோ அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்னு ஒரு ஹெச்பிஆர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு மார்கோனிக் அப்ரூவலை யூஸ் பண்ணோம். மார்கோனிக் அப்ரூவல் என்ன சொல்லுது, இந்த பாசிட்டிவ் பார்ட் நெகட்டிவ் பார்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ரீஜன்ஸ்ல, அந்த பாசிட்டிவ் பார்ட் எங்க போகும் அப்படின்னா டபுள் பாண்டட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும் அங்க போகும். இந்த நெகட்டிவ் ப்ராடக்ட் எங்க போகும், இந்த டபுள் பாண்டட் கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கும் அங்க போகும். இதுதான் மார்கோனிக் அப்ரூவல். உங்களுக்கு என்ன பார்ட் கிடைக்குது, 2-bromo-propane கிடைக்குது, சரிங்களா. அடுத்து பாருங்க, அதே பேஸ் தான், ஆனா இந்த இடத்துல சால்வெண்ட் மாத்திருக்காங்க. என்ன மாத்திருக்காங்க, அக்வாஸ் மாத்திருக்காங்க. அக்வாஸ் என்னது, வாட்டர். சோ வாட்டர் அக்வாஸ் நமக்கு தெரியும், அது வந்து பாத்தீங்கன்னா போலார் புரோட்டிக் சால்வெண்ட். அப்ப போலார் புரோட்டிக் சால்வெண்ட் நம்ம கேவச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியும் அங்க நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். அப்போ நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த பிஆர் மைனஸ் இங்க இருக்கிற ஒரு நியூக்ளியோபைல், இங்க ஓஹெச் மைனஸ்ங்கிற ஒரு நியூக்ளியோபைல், இந்த நியூக்ளியோபைல் போயிட்டு பிஆர்ங்கிற ஒரு நியூக்ளியோபைல ரீப்ளேஸ் பண்ணுது. சோ திஸ் இஸ் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல நாம செகண்டரி அலைன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் யூஸ் பண்றோம், பேஸ் யூஸ் பண்றோம். அப்போ உங்களுக்கு வந்து செகண்டரி அலைன் போலார் புரோட்டிக் சால்வெண்ட் அண்ட் பேஸ் வரும்போது இது SN1ல வருமா SN2 வருமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.